ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், கோலக்கட்டி எப்படி நம்ம வந்துட்டு பேர்ட்ஸ்க்கு மினரல்ஸாக யூஸ் பண்ணலாம், அதோடய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னது கோலக்கட்டி அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கலாம். உண்மை தான், இந்த நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் பார்த்துருங்க, அமேசான், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுவாங்க மினரல் பிளாக்ஸ் ஃபார் பேர்ட்ஸ், அது ஒன்றுமே இல்லை, எல்லாமே கோலக்கட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா கோலக்கட்டிக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து, தாது உப்புகள், சில மினரல்ஸ், பேர்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏன் நம்ம அதை வைக்கணும்னா, இப்போ அமேசான் அந்த மாதிரி காட்டில் இருக்கும்போது பேர்ட்ஸுக்கு எப்போவெல்லாம் அந்த மினரல்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா, அங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குமா, அந்த லைம் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, லைம் ஸ்டோன்லேருந்து தான் அந்த கோலக்கட்டி தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த லைம் ஸ்டோனில் போயிட்டு அது வந்துட்டு நல்லா கடித்து அதுக்கு தேவையான தாது உப்புகளையும் சுண்ணாம்பு சத்தையும் எடுத்துக்குமா. ஆனால் இப்போ நம்ம பேர்ட்ஸ் வந்துட்டு கேஜில் வளர்க்கும்போது அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் கோலக்கட்டி நம்ம வைக்கிறது எக்ஸ்ட்ராவாக அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீடிங் டைமில். ரெண்டாவது விஷயம், கோலக்கட்டி வைக்கிறதுனால இன்னொரு யூசஸ் என்னென்னா, பேர்ட்ஸ் வந்துட்டு அதோடய அழகை வந்துட்டு அதில் நல்லா தேய்ச்சி ஷார்ப் பண்ணிக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து அழகில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. மூணாவது விஷயம், ஸ்கெலிட்டல் ப்ராப்ளம், சுண்ணாம்பு சத்துனால் வர ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட பேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். அதே மாதிரி நீங்கள் கோலக்கட்டி வச்ச உடனே உடனே பேர்ட்ஸ் வந்துட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்காது. பொறுமையாக அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்துட்டு அதை கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு கோலக்கட்டி எல்லோரும் வைங்க, ரொம்ப சீப்பு தான். ஸோ டோட்டலாக இப்போ இந்த எல்லா கேஜில் நான் வச்சதுக்கே ஒரு 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப சீப்பு தான், எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் கேஜில் வச்சுருங்க. ஸோ பேர்ட்ஸ் அதை சாப்பிட்டு காலி பண்ணும்போது புதுசு வைங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போலாம் வந்து அதை சாப்பிடும். ஸோ ஃபின்ச்சஸ்க்கு வைங்க, ஆப்ரிக்கனுக்கு வைங்க, காக்டைலுக்கு வைங்க, லவ் பேர்ட்ஸ்க்கு வைங்க, ஸ்மால் கனூர், எல்லாத்துக்குமே நீங்கள் வைக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ கோலக்கட்டி எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா, லைம் ஸ்டோன். ஸோ லைம் ஸ்டோனில் சில மினரல்ஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பேர்ட்ஸுக்கு தேவை ப்ரீடிங் டைமில். ஸோ அதனால் நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு அந்த டிஃபிஷியன்ஸ் வராது, நேச்சராக அது நல்லாயிருக்கும். அப்புறம் கால்சியம் பற்றி உங்களுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த 1 மந்த்தாக அதோடய சப்ளிமெண்ட்ஸ் வச்சு நான் ரிசல்ட்ஸ் பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஆப்டி ப்ரீட் கால்சிலக்ஸு வாங்க முடியாதவங்களுக்கு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்கிறேன். அதை வாங்க முடியறவங்க நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். ஸோ குளிர்காலம் வருது. ஸோ பேர்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்லாம் கொஞ்சம் செட் பண்ணிவிடுங்க, கேஜாண்ட அந்த குண்டு பல்ப் போகிறோம்ல, 100 வாட் பல்ப்பு. ஸோ வெப்பத்துக்காக அப்புறம் ஷெல்டருக்கு ஏதாவது பெட்ஷீட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து குளிர்லேருந்து நைட் 7 மணிக்கு மேலே மூடி வச்சுருங்க கேஜை, காலையில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ குளிர்காலத்தை வந்து பாதுகாங்க, ஏன்னா பேர்ட்ஸ் எதனால் சாவுதுன்னே தெரியல, டப்பு டப்புன்னு எல்லாேருக்கும் டெத் ஆகுது. ஸோ சீசன் மாறதுனால கூட நடக்கும். அதனால் என் பேர்ட்ஸ் செத்துச்சேன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க, எல்லாம் நார்மல் தான், சரிங்களா? முடிஞ்சளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கேளுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.